சேலம் மாவட்டம் மேட்டூரில் பெய்த கனமழை காரணமாக வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொருட்கள் சேதமடைந்தன. மேட்டூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை பெய்தது. இதன் காரணமாக 10வது வார்டு மாதையன்குட்டை பகுதியில் உள்ள சாலையில் மழைநீர் தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் வீடுகளுக்குள் இருந்த மிக்சி, கிரைண்டர், பிரிட்ஜ் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்தன. இதேபோல் மாதையன்குட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியிலும் மழைநீர் தேங்கி பள்ளிக்குள் தண்ணீர் புகுந்தது. இந்த நிலையில் மழைநீர் ஓடையை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகளை கட்டியுள்ளதால் மழைநீர் செல்ல வழியின்றி சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சி அதிகாரிகள் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் விவசாய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம், பரமக்குடி, ஆர் எஸ் மங்கலம், நயினார் கோவில், தீர்த்தாண்ட தானம் மற்றும் கடலோர பகுதியில் பெய்து வரும் மழையால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த நிலையில் திருவாடானையில் பெய்து வரும் தொடர் மழையால் அங்குள்ள விவசாய பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேனி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் மெகா கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு கொரோனா குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாவட்டத்தில் உள்ள 410 இடங்களில் நடைபெற்ற தடுப்பூசி சிறப்பு முகாம்களை மாவட்ட ஆட்சியர் முரளிதரன் பார்வையிட்டார். இதனிடையே ஓடைப்பட்டி பேரூராட்சி செயல் அலுவலர் இளங்கோவன் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்துவதன் அவசியம் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. அச்சிறுப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட 59 ஊராட்சிகளிலும் இந்த முகாமானது நடைபெற்றது. குறிப்பாக எடையாளம் ஊராட்சி, முருங்கை ஊராட்சிகளில் நடைபெற்ற முகாமினை ஊராட்சி மன்ற தலைவர்கள் பெருமாள் மற்றும் உமா மகேஸ்வரி மணவாளன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. இதனை அச்சிறுப்பாக்கம் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாலதி ஆய்வு செய்தாா்.